வெல்கம் டு மது சமையல். இன்னைக்கு நம்ம முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இன்க்ரீடியன்ஸ்: 3 eggs, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, பெரிய வெங்காயம் 1, 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பேன் சுடாயிருச்சு, இப்போ ஆயில் ஊற்றலாம். ஆயில் சுடானதுக்கப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து, ஆனியன்ஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கலாம். பாருங்கள், ஆனியன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். டொமேட்டோஸ் ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். டொமேட்டோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பவுடர் சேர்க்கலாம். மிளகுத்தூள், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா இப்போ நம்ம வதக்கிட்டேன். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நாம் வந்து எக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ 3 eggs நான் இப்போ உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நாம் இதை கலந்து விடலாம். பாருங்கள், கலந்து விட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டவ்வை சிம்லே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போ பொறுமையாக நீங்கள் இதை கிளறி விட்டிங்கன்னா ஒரு 2 minutes உங்களுக்கு நல்லா எக்ஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன், கிளறி விடுறேன். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த முட்டை பொடிமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.